Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards in the scammers. Getting the licks in the banner. ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டார்டிங் லேட் ஓடுறாயில ரைட் இது இருந்துட்டு போது அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடே காட்டு குச்சி மண்டையில வாங்கிட்டான் நீ மட்டும் எச்சார் அடிச்சு சுத்தி திரியா எங்களுக்கு என்ன சொல்லித்தர மாட்டேங்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. சொல்லித்தர பிரச்சனை கிடையாது, நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு பாப்பீங்க. நான் ஒர்க் ஆகிற டிக்கா தான் சொல்லுவேன், ரிச் அண்ட் ரிச் நம்ம போட்டாலே ஒர்க் ஆகிற தான் கொடுப்பான். ஒர்க் ஆகிற நேரத்தில் போய் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க இந்த வீடியோவை, அதனால முழுக்க முழுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ரைட்டு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ரைட்டு விடுங்க, ரைட்டு ட்ரிக்குள்ளே வருவோமா? யாராவே முரட்டால ஓடியாந்துக்கிட்டு இருக்கான், நம்மளை விட வெறி கொண்ட வேங்கியார் போனோம். ரைட்டு மண்டையில் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கு முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்னு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, முழுக்க முழுக்க இதில் ஒரு 3 இது சொல்லியிருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ என்னடா இவன் ட்ராகே பண்ண மாட்டேங்கிறான், ஆனால் ஹெட்செட் மட்டும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ட்ராக் பண்ணாமல் போல நான் வந்து லெஃப்ட் சைடு வயர் பட்டன் யூஸ் பண்ணுறேன். அதனால என்னடானா, அந்த ட்ராக் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை பார்க்க வேணா, என்னடா இவன் ட்ராகே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு. முதல் இது என்னன்னு தெரியுமா, பிசி பிளேயர்ஸ். என்னடா பிசி பிளேயர்ஸ் மாதிரி நம்ம எப்போ ஹெட்செட் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசி பிளேயராக இருந்தால் அதை பார்க்கலாம். நம்ம மொபைல் பிளேயராக இருந்து பிசியில் விளாட்றவங்க மாதிரி நம்மளும் விளாட்ணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 70% நம்ம விளாடலாம். சரியா, 70% மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். மற்றபடி பிசியில் மாதிரியா விளாடலாம் அடிக்கிறானே அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம மொபைலில் எந்த அளவுக்கு இந்த நான் விளாட்றல, இந்த மாதிரி விளாடலாம். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை வச்சு நான் இந்த அளவுக்கு தான் விளாட்றேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு விளாடலாம்னு சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நேருக்கு நேரம் நின்று ஸ்கோப் போட்டு ட்ராக் பண்ணுறோம்னா ஒரு 50% தான் விழ வாய்ப்பு இருக்குது, மற்றபடி அதிகமான நேரத்தில் விழுகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இடத்த சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிது, எனிமி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாகிடுச்சு. உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு நம்ம அடிக்கிற பக்கத்து ரைட்டு இருந்துட்டு போதே, நீ ஒரு சைடு இருந்துட்டு போ, நம்மளுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போவின்னு உட்காந்து எந்திரிச்சு பிளேடி அடிக்கக்கூடாதுல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாக் பண்ணியிருப்பேனா, ஸ்ட்ரெயிட்டாக ஏறினோம்னா நம்மளுக்கு ஹெட்செட் எடுத்துக்குவாங்க. அதனால என்னென்னா, கொஞ்சம் சுற்றி போனோம்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு ஹெட்செட்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே இடத்துல நின்று ஹெட்செட் மட்டும் ட்ரையே பண்ணாதீங்க. ஒரு தடவை அந்த இடத்துல இருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வரலையா, சரி ஏன்னா ராசி சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும். சும்மா பண்ணு காண்டி சொல்கிறேன், இப்போ அந்த இடத்துல இருந்து ட்ராக் ஒர்க்காகலையா, டக்குன்னு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தனா ட்ராக் ஒர்க் ஆகலை, சரி இங்கே வந்து லைட்டாக தூக்கணும்னா ஹெட்செட் கரெக்டாக விழுவோம். ஒரு இடம் தான் இடத்த பொறுத்தது, இங்கேருந்து அந்த ஆங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்குங்க. இப்போ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி ஒழுங்காக வரலாட்டியோ, இந்த மாப்பிண்ணே நான் தான் மாதிரி நிற்கிறேன், நீ நம்ம என்ன அடிக்கிறீங்க வா, வேமா ஓடியா, நீ என்ன மாதிரி எனிமி அடிக்கணும்னா என்ன அடிக்கிறேன். ரைட்டு, மொதல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கா அந்த இடத்த அப்பயே அந்த இடத்துல ஓடிவிங்கன்றேன், தேவையே கிடையாது. அந்தடா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஹெட்செட் வரலையா, இந்த இடத்த வேணாம்டா, சகுனமே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிருங்க. சொல்கிறது கொஞ்சம் புரியாதமாக இருக்கல, மொதல் இந்த இடத்துல இருந்து ஒரு அட்டாக்கிங் கொடுத்து அந்த இடம் ஹெட்செட் உங்களுக்கு வரவில்லை என்றால் அது சம்திங் ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரே இடத்துல நிற்காதீங்க. ரெண்டாவது ட்ரிக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, இது நிறைய பேர் சொல்ற ட்ரிக்கு தான். சும்மா ஸ்கோப் போட்டு வேகமாக தூக்கி விடுங்க, மெதுவாக தூக்கினீங்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் உங்களுக்கு இதில் பார்க்கலே தெரியும், உங்களுக்கு ஸ்கோப் போட்டோன்னே சல்லுணும், என்ன ஓட போறியா, உடையா தூக்கா தூக்கி விட்டுங்க அப்படின்ற மாதிரியா. ஸ்கோப் போட்டோன்னே ரெட்டாக காட்டுதா, மெதுவாலாம் வச்சு அவன் மேலே ஃபயர் பண்ணிட்டு மெதுவாக தூக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு வேகமா தூக்கி விடுங்க. ப்ராக்டிஸ் எடுக்கிற அளவுக்கு இது ரெண்டாவது ட்ரிக் ஒர்க் ஆகும். ரைட்டா, மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னீங்க, ஒரு எனிமி சடனா உள்ள வந்துட்டானா, அய்யோ ஐயோ எனிமியா, அய்யோ செவலை தாவுடா தாவு அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது. அது என்ன பண்ணா, எனிமி உள்ள வந்தாலும் கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம மெதுவா இருங்க. இந்த மாதிரி இப்ப பாருங்க, சடனா ஒருத்தன் வந்துருவேன், எனக்கு கூட இப்ப ட்ரக்குன்னு திரும்பணும்னு வந்துருவான், கொஞ்சம் கூலா இருந்தா அப்படி மேல தூக்கி விட்டுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவன் வந்தா என்ன, நம்மள்ட்ட அடி வாங்க போறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு கில்லு முன்னாடி ஓடியாந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க, அது நம்மளோட கில்லு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நிதானமா இருக்குது. நாலாவது ட்ரிக், இது வந்து எச்சா ட்ரிக் கிடையாது, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஒரு நல்ல பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், பாடி டேமேஜ் முடிக்க பாத்துங்க, அடுத்த வரவங்களுக்கு எட்டா எய்ம் பண்ணிட்டு ஒரு நல்ல டீம் ஒரு நல்ல பிளேயர் முன்னாடி ஆப்பனர்ல வராங்கன்னா சும்மா நார்மல் டேமேஜ்லேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எனக்கு ஹெட்செட் தான்டா அடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் ஹெட்செட் ஒர்க் ஆகாது. கண்டிப்பான முறையில் உங்கள் லெஜெண்ட்னு நீங்கள் யாரை யோசிச்சு பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு கூட ஒவ்வொரு நேரம் ஒர்க் ஆகாது, இதான் உண்மை. அதனால ஒரு நல்ல பிளேயர் எப்படி வரானாலும் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு கொஞ்சம் கணிச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிட்டு வந்துட்டான், அங்கிட்டு வரான் சுற்றி வரானே, நான் அங்கிட்டு பார்த்தா அவன் சுற்றி என்னையுமே ஆட்டம் கட்டிக்கிறியா நீ வா. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆட்டம் காட்டுற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தானுங்கன்னா
நார்மல் டேமேஜ் ஆனாலும் அடிச்சு முடிச்சு விட்டுருங்க. ஹெட் ஷாட்டுக்கு எய்ம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தை பார்த்து பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா அஞ்சாவது ட்ரிக், நம்ம எம்பி 40 எம்பி 5 இது ஏதாச்சும் யூஸ் பண்றோம்னா ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டாங்கன்னா பேக் ஜம்ப் எடுத்து ஒரு ட்ராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் மண்டையிலே பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேக் ஜம்ப் அடிச்சு ட்ராக் அடிக்க பாருங்க, கண்டிப்பான முறையில் மண்டையில் விழு. இதே நான் ஒர்க்கிங் ட்ரிக் தான் பார்த்தேன், இதை தான் நம்ம வச்சுட்டு ஊரே மாதிரி தெரியுறா. நல்லா ஷார்ட் ரேஞ்சில் ஏதாச்சும் எனிங் வந்துட்டானா பேக் ஜம்ப் எடுங்க, ஜம்ப் எடுத்துட்டு ஃபயர் பண்ணுங்க, கண்டிப்பான ஃபயரில் ட்ராக் பண்ணுங்க, பேக் ஜம்ப் எடுத்து ட்ராக் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் ஷார்ட் ரேஞ்சில் ஹெட் ஷாட் நல்லாவே விழுகுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே இந்த ட்ரைனாவுக்கு வந்து டேமேஜ் அதிகமாக விழுகுது. அதை வச்சு நம்மளை கெட்டல் தள்ளி பிடிச்சாங்க, அதுவும் டபுள் டேமேஜ் ஸ்கின்லாம் வச்சிருந்தா அப்பா 130 இறங்குது வெஸ்ட்டு போலாட்டி. என்ன பண்ணுறது, ஏடபிள்யூம்லேயே என்ன சொல்கிறது 150 இறங்குதுன்னா இதில் 120 இறங்குது. இந்த மாதிரி அழுத்து பிடிக்கிறது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்மளே பார்ப்போம் இந்த மாதிரினா, இப்போ கிராஸாக ஓடுறவனை ஸ்ட்ரெயிட்டாக வரவனுக்கு அடித்தா டேமேஜ் கொடுக்கும், ஆனால் கிராஸாக ஓடுறவனு கடிச்சா அவ்வளோவே விழுகாது. அப்படின்ற நேரத்தில் நம்ம இந்த ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்றது எனிமிக்கு தெரியக்கூடாது. இப்போ அந்த ஸ்னைப்பர்ஸ் அதாவது டிராகன் ஆஃப் யூசர்ஸ் வந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னு இங்கே அழுத்து பிடி கேஸ் வந்துட்டாலே அவனோட வேலை ரெண்டே ரெண்டு தான், ஸ்கோப் போடணும் ஃபயர் பண்ணணும். நம்ம மேலே விழுந்தாலே 120 இறங்குது, என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியுது நம்ம இந்த இடத்துல இருக்கோம் தெரிஞ்சாதானே அவனை ஸ்கோப்பிடுவேன். அவனை நிதானிக்க விடாமல் ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அவனை வச்சு கூட்டு கூட்டுன்னு கூட்டணும். அதுதான் நம்மளோட ட்ரிக் என்னன்னா, இதான் இந்த இடத்துல இருக்கோம்னே காட்டிக்கிறோம், துரு துருன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அவன் அந்த வீட்டுக்கு தேடிக்கிட்டுப்பான், நம்ம இங்கேருந்து ஒரு டேமேஜ் கொடுத்து பயப்பட வச்சிடணும். அந்த மாதிரி தான் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான், டேவ் பைத்தியக்கார போயிலே இந்த வந்துட்டு இருக்கான் அந்த இங்கேடா என்னடா கட்டுச்சு அந்த வீட்டுக்குள்ள கவர் எடுத்துட்டானா. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா அவன் அழுத்தி பிடிக்காது, பட்டன் ஸ்கோப் போட்டு ரெண்டு சாதம் சாத்தினா சொல்லி முடிஞ்சு போகும். அதனால என்னன்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் அமைச்சு வச்சுக்கோங்க. அதை அமுக்கப்ப நோட்டிபிகேஷன் வரல நேரம் சண்டைக்கு வரீங்கப்பா, லைக் கொடுத்துருங்க. நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் எக்கச்சக்கமா இருக்கல, அவங்க ஃபுல்லாக லைக் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் தான் வரும். அது ஏதோ ஒரு பைத்தியகரத்தனமா ஒரு வீடியோ போடுறோமா அது கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஃபன் எங்கடா ஃபன் மூமெண்ட்ஸே காணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தரமா ரெடி ஆகிட்டு இருக்கு, சோழ விசேஷத்தாலும் மங்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவன் ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பா, நம்ம இங்கிட்டு வந்து ஒரே அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி அமௌண்ட் போடலாம். அதுக்கப்புறம் உருவா செவ்வாழ் என்ன அது ராக்கெட் மாதிரி பறந்து போகுது, ரைட் அங்கே ஏரியா ஐயோ இத்தனை பேர் வராங்க ரைட்டு. ஃபஸ்ட்டு எனிமையை பார்த்து பயப்படாதீங்க, நம்ம அவங்கள பார்த்து ரெஸ் பண்ணுறது போல அவங்க நம்மளை பார்த்து வந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பல வருஷத்துக்கு பார்த்த மாதிரியே இருக்கேன் ஐயோ என்னது இது அவன் ரைட்டு. அதாவது இந்த ட்ரிக் என்ன தெரியுமா, நம்ம எனிமையை பார்த்து அவன் பக்கத்து நம்ம போகாம எனிமையை நம்ம பக்கம் பார்த்து வர வைக்கிறது. இப்போ நம்ம தனியாக இருந்தோம்னாலே அவங்க ஒரு தைரியம் இருக்கும், நம்ம 4 பேர் இருக்கோம்டா அப்படின்னு விரட்டி வருவாங்க. அது நம்மளுக்கு ஒரு சாதகமாக போய் பட்டு பண்ணு மண்டையில் அடிச்சு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக் என்ன தெரியுமா, நம்ம ஒரு எளிமையை பார்த்துட்டோம்னா அவனை நோக்கி நம்ம போகக்கூடாது, நம்மளை நோக்கி அவன் வருவான். எப்படி வருவாங்க, கூட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அடிக்கணும்னு வருவாங்க, அப்போ நம்ம அடிச்சு சோழியை முடிச்சு விட்டுலாம் ரைட் 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 அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் இருந்தானா பேக் ஜம்ப் எடுத்துருங்க, அதே ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தானா மூவ் பட்டன் லெஃப்ட் சைட் மூவ் பட்டன் யூஸ் பண்ணாமல் ட்ராக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் விடுவோம். இப்போ பாருங்களேன் இப்போ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்கான், அதனால ஒரு பேக் ஜம்ப் எடுத்து நல்ல டேமேஜ் கொடுத்துட்டாங்க. வெறித்தனமாக ஒரு ஹெட் ஷாட் கொடுத்துட்டு எங்கிட்ட வாங்கிட்டு அடையா இந்த ஓடியாந்துட்டு இருக்கா பாருங்க. நம்ம இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கல, கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்து ஒரு இடத்துல நின்று அடிச்சாதான் கண்டிப்பான முறையில் விழுகும். இப்போ ஒரு மீடியம் ரேஞ்சில் இருப்பானா மூவே ஆகக்கூடாது, நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல நின்று அட்டாக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஹெட் ஷாட் விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பேக் ஜம்ப் எடுத்து ட்ராக் பண்ணுங்கள், லாங் ரேஞ்ச் அதாவது ஒரு மீடியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மூவ் அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம நகரவே கூடாது, அந்த இடத்துல நின்னமா அங்கேயே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே நின்று ஒரே அடியாக அடிச்சு விட்டுருங்க. ரொம்ப மிடில் ரேஞ்சில் பார்த்தா மட்டும் பேக் ஜம்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எங்கெல்லாம் நம்ம ஒன் மூமெண்ட்லாம் காணாமல் போச்சோம்னா நிறையா அப்படின்னா அது வந்து இதில் ஃபன் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்ம வீடியோவில் தான் ஃபன் பண்ணணும். நம்ம ஃபனி மூமெண்ட்ஸ் எதுக்கு இருக்கு, சோலோ விஷயம் ஸ்குவாட் எது இருக்கு அதில் வச்சு பண்ணிக்கலாம். நீங்களும் அதெல்லாம் பார்ப்பீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. எதுக்குதான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னு தெரியல, நீங்களும் ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, ஆனால் அந்த ஒரு சில பேர் ஷேர் பண்ணுவீங்களே அந்த நல்ல உலகங்களுக்கு தான் கேட்குறேன், அது ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாய் யாராவே கோமாளிக்கானுட்டா டாய் டாய் இங்கே ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் மேலே படுத்துக்கிட்டு உருண்டுக்கு தெரியுது ரைட்டு. இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை வருஷத்துக்கு ஒருத்தவன்ட்ட சிக்கிறான் ரைட்டு சமாளிப்பான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து ஆடுறது, கவர் எடுக்காம மண்டையில் பிடிச்சி கொட்டு கொட்டுனு கூட்டிட்டு போகிறாங்க. ஹெட் ஷாட் அடிக்கணுமே அப்படின்றக்காண்டி ஓப்பனில் போனோம்னா கன்ஃபார்ம் நம்ம கன்ஃபார்ம் ட்ராக் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஓப்பனில் போய் விட்டாலும் நம்மளை அடிச்சு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க, அதனால அழுத்தி பிடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு ஓப்பன் வந்துட்டோமா ஃபுல்லாக ட்ராக் அடிச்சிருக்கேன் பயப்படவே கூடாது, ஓரளவுக்கு டேமேஜ் வாங்கிட்டோம் அப்படின்றக்காண்டி பேக் அடிச்சிருக்கேன்.
நல்ல பிளேயர், அதனால ஒரு ரோச கொடுத்து விட்டேயா நக்கல்லாடி கூட ஒரு நல்ல பிளேயர் நம்ம டெத்தான பிளேயர் அப்படியே ரோச கொடுத்து விட்டேன் நல்லா விளாண்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கேட்டு விளாடுங்க. எந்த பக்கெட் வராங்க போறாங்க அப்படின்றது ஹெட்போன் யூஸ் பண்ணாதான் தெரியும், அதனால கொஞ்சம் ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கேட்கணும் அப்படின்ற காண்டி நான் ஹெட்போன் யூஸ் பண்ணாமல் விளாடுவேன். அது எதுக்காண்டி உங்களுக்காண்டி மறக்காம லைக் கொடுத்து விட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ரேஞ்செல்லாம் வந்துட்டாங்கன்னா ஜம்ப் பண்ணி அட்டாக் கொடுக்க பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் அக்யூரசி மிஸ் ஆகும், நம்மளும் ஓரளவுக்கு குத்து முடிப்பா எங்கிட்ட ஃப்ளூவிலையாச்சும் மண்டை சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ளூவிலையாச்சும் சிக்கிறோம். ஜம்ப் பண்ணி ஆட பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்கன்னா ஜம்ப் பண்ணிருக்கேன். ஒன்றுமே இந்த இந்த ட்ரிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஓரளவுக்கு நான் விளாட்ற மாதிரி விளாட்லாம். நம்ம ப்ரோ பிளேயர்னு சொல்ல மாட்டோம், ஆனால் பிளேயர் ஓரளவுக்கு நல்லா விளாட்லாம், போயா கண்டிப்பான முறையில் எடுக்க முடியும் அப்படின்றது நான் கேரண்டி. ஓகே பை பை, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் கே ஓ. இது வரைக்கும் நம்ம சொன்னது எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து விட்டுருங்க, மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து விட்டு கொஞ்சம் அதிகமாக நேரம் ஆகி போச்சு பார்த்துக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா ரைட்டு, நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சா எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் ரிப்ளை வீடியோ கண்டிப்பான முறையில் வரப்போகுது. ஓகே பை பை.